பொதுவாகவே இந்த மாதிரி மேடையில் கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்தேன். ஆனால் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை அண்ட் அனுஷ்டால்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் கோபிநாத் 25 பவர்ட் பை ஈஸ்பா ட்ரெடிஷ்னல் தாய்லாந்து மசாஜ் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அரோமா அக்மார்கி இப்போ பே நவ் பே த இப்போ வே விவோ V29 சீரீஸ் த மாஸ்டர் பீஸ் மற்றும் வேலமால் நெக்ஸஸ். நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து வருங்கால கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் உங்களை மாதிரி இருக்கணும் சார், உங்களை மாதிரி இருக்கணும் சார், மொத்தத்தில் கோபி சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு, சார் உங்களை மாறின்லாம் நான் சொல்லலை, உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொன்னோடனே ஒரு லேடிஸ் காலேஜில் போயிட்டு ஒரு ஆணை பற்றி பேசி அவ்வளோ பொண்ணுங்களும் அழுதாங்க. பெண்கள் கல்லூரியில் ஒரு மகளிர்கள் நிறைந்திருக்கிற ஒரு கல்லூரியில் போயிட்டு ஒரு ஆணை பற்றி நம்ம சட்டையர் பண்ணால் அவங்கள கேலி பண்ணால் கிளாப்பாங்களாம், ஆனால் ஒரு ஆண்டவன் என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் ட்ராவல் ஆகிறான், ஒரு சகோதரன் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், ஒரு நிறைய தௌசண்ட் கணக்கில் இருந்த லேடிஸ் எல்லாருமே அதை கேட்டாங்க. எனக்குலாம் அதை பார்த்து ரொம்ப கண்ணீர் வந்தது. ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், இப்போ டைரக்டர் வந்துடுவார், இப்போ டைரக்டர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸில் இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போது ஒரு பையன் வந்தாப்பில், ஒரு டிவி சுட்டியில் வந்து இறங்கினாப்பில், நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு, இன்னும் நேரம் டைரக்டரை காணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டைரக்டர் வருவாரா மாட்டாரா? அந்த டிவி ஷோல வந்து இறங்கின டைரக்டர். அடுத்து மேடைக்கு வர இருப்பவர் முழுக்க விருதுகள் கிடையாது, விருதுகளுக்கு நடுவே வீடு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், தென்னிந்தியாவில் இருந்து பாலிவுட் சென்று பாலிவுட் கோலிவுட் என்று ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் ஒரு டைரக்டர் என்று சொல்லலாம். அத்தனை எளிதில் இவரை ஒரு மேடையில் நீங்கள் பார்த்துவிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் அண்ணன் நிகழ்ச்சியில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியோ ஒரு சம்பவமோ தான் அவருடைய படத்தில் ஒரு கருப்பொருளாகவே இருக்கும். அப்படி தனக்கென்று தனி முத்திரையை பதித்த காத்திரமான ஒரு இயக்குனர் திரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், கோபியின் நண்பர்கள், ஏன்னா நானும் கோபியோட நண்பன், அதே சமயத்தில் அவரோட ரசிகன்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நெறியாளர் அவங்களுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸு. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருந்தால் நல்ல குரல் இருக்காது, நல்ல குரல் இருந்தால் சரளமான மொழி இருக்காது, சரளமான மொழி இருந்ததுனாலும் தெளிவான சிந்தனை இருக்காது. ஆனால் இது மூணுமே, இன்னும் சொல்லப்போனால் அந்த நாலுமே அற்புதமாக கொண்டவர் என் நண்பர் கோபி அவர்கள். அவருடைய தமிழுக்கும் அந்த குரலுக்கும் அந்த சரளமான மொழிக்கும் ஒரு ரசிகராகாதவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டவர். சமீபத்தில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது, திடீர்னு வந்து எஜுகேஷன் முக்கியமாக முக்கியம் இல்லையா, கல்வி அது ஒரு பேசிக் எஜுகேஷன் முக்கியமாக முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒன்று வந்தப்போ டோட்டலாக வந்து அப்படி தேவையில்லை, கல்வியெலாம் இல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் வாழலாம், அப்படி தான் முன்னேறினாங்களா, எல்லோரும் படித்து தான் முன்னேறலாங்களா அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் என்னடா அது டக்குன்னு எல்லோரும் மெஜாரிட்டி வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டப்போ கோபியோட ஒரு பழைய காணொலி வந்து பட்டுன்னு வைரலாச்சு. அப்போ வந்து ஒரு காலேஜில் சொல்லியிருந்தார், ஒரு காலேஜ் இப்போ ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் அதில் நான் பார்த்தேன். படிப்பு இல்லாமல் எப்படி வேணால் வரலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உடனே காமராஜரை சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யாருன்னா சொல்ல மாட்டான் அப்படின்றாங்க. ஆனால் படித்தவனுக்கு நம்ம 100 உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ படிப்பு டக்குன்னு, ஏன்னா படிப்பு வரலைன்னா விட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க. பேசிக் எஜுகேஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களை யாருமே எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, எல்லோரும் நீட் எழுதணும், எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லலை, படிப்பு வரலைன்னா ஒன்றை செத்துணுன்றதெல்லாம் சொல்லலை, பேசிக் எஜுகேஷன் தான் சொல்கிறாங்க. உங்களை டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, ஆனால் டாக்டரோட கம்யூனிகேட் பண்ணணும், டாக்டர் உடம்புல இருக்கிற ஆர்கனை பற்றி சொன்னார், இதுக்கு இது பண்ணணும்னா நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு லாயரோட பேசினார், லாயர் வந்து லாவை பற்றி சொல்கிறாருன்னா லாயரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணுறீங்கன்னா ஆடிட்டர் சொல்கிறார் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்று இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு கரண்ட்டை பற்றி ஒன்று பேசுகிறாங்க, ஏசியை பற்றி சொல்கிறாங்கன்னா ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். அது கூட வேணான்னு சொல்லிடாதன்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். அது மட்டும் கிடையாது, நீயா நானால ஒரு இந்த பக்கம் எஜுகேஷன் வேணும்னு ஒரு குரூப்பு, இந்த பக்கம் எஜுகேஷன் வேணான்னு ஒரு குரூப்பு, அந்த எஜுகேஷன் அவசியம் இல்லைன்ற குரூப்பை போட்டு பண்ணி எடுத்துட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா
நிறைய பேரோட ஆயுதம் வந்து இன்றைக்கி நிராகரிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிறவங்களோட பேசிக்கு வந்து ஒரு பலமே அந்த கல்வி தான். அதையே வேணான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே கல்வி இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உதாரணமாக தப்பாயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்த டைமில் அவரோட காணொலி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உண்டாக்குச்சு. இமீடியட்டாக அது பெரிய அளவில் வைரலாகவும் உண்டாகுச்சு. அதே மாதிரி அவரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பழைய ரொம்ப ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். ஜென்ரலாக நம்ம எல்லோருமே அந்த மாதிரி ஒரு ஒரு நேர்காணலை நம்ம பார்ப்போம். அந்த நேர்காணலுக்கு அப்புறம் அவரோட பேசும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு குயிக்காக இப்படி சொல்லிவிட்டு இப்படி அப்படி போகும்போது ஒன்று சொன்னார், அது பெரிய எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. அது என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். என்ன ஒரு அழகான உளவியலான ஒரு சிந்தனை பாருங்கள் ரஜினி சாருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன சார் அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தான் எப்படி இருப்பானுமே அப்படியே போயிட்டு தான் வந்து ஒரு தலைக்கு எதுவும் பெருசாக ஒரு அலங்காரமோ ஒரு மேக்கப்போ அப்படியே இல்லாமல் தலையில் அந்த முடியில்லாத முகத்தோடய எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஐயோ ரஜினி சார் இப்படி இருக்கார், எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் சடனாக மேக்கப் போட்டு ஒரு விக்கு வச்சுக்கிட்டு அப்படி வந்து நின்றான்னா பட்டுன்னு ஒரு 30 வயசு ஆள் மாதிரி வந்து நிற்பார். தனக்குத்தானே ஒரு கம்பேரிசன் வச்சா இருப்பாருங்க. தான் அழகுன்னு அப்படின்றதுக்கு ஒரு 6 மாதம் மேக்கப் இல்லாமல் போகும்போது சடனாக மேக்கப் பண்ணி வரும்போது இந்த ரஜினிக்கு அந்த ரஜினி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுத்தாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ இவ்வளோ நுட்பமாக அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன். நக்கீரன் ஐயா சொல்லும்போது, நம்ம கோபால் சார் சொல்லும்போது ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். அந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒரு லேடிஸ் காலேஜில் போயிட்டு ஒரு ஆணை பற்றி பேசி அவ்வளோ பொண்ணுங்களும் அழுதாங்க. அதை பார்த்து ஒரு சின்ன ஒரு செல்ஃபோனில் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ கண் கலங்குச்சு. ஒரு ஆண், ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்கள் கல்லூரியில் ஒரு மகளிர்கள் நிறைந்திருக்கிற ஒரு கல்லூரியில் போயிட்டு ஒரு ஆணை பற்றி நம்ம சட்டையர் பண்ணால் அவங்கள கேலி பண்ணால் கிளாப்பாங்களாம். ஆனால் ஒரு ஆண்டவன் என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் ட்ராவல் ஆகிறான், ஒரு சகோதரன் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், ஒரு 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 நண்பன் எப்படி முக்கியம், ஒரு அப்பாங்கிறது எப்படி ஒரு லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நிறைய 1000 கணக்கில் இருந்த லேடிஸ் எல்லாருமே அதை கேட்டாங்க. எனக்கெல்லாம் அதை பார்த்து ரொம்ப கண்ணீர் வந்தது. அவர் கரெக்டாக அதே விஷயத்த சொன்னார். ஒரு அப்பான்றவன் ஒரு லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப மனசை தச்சுது. ரொம்ப சந்தோஷம் சார். இது நான் பொதுவாகவே கொஞ்சம் பெருசாக மேடல், ஏன்னா இப்போ வந்து ஜாஸ்தி நம்ம பேசி என்ன பேசினாலும் அது பயமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பொதுவாகவே இந்த மாதிரி மேடையில் கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்தேன். ஆனால் கோபி சாரோட இந்த 25th வந்தே திருன்னு நான் பர்சனல் சந்தோஷத்தில் நான் வந்தேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல பத்திரிகைகள் இல்லை, பல எவ்வளோ பேர் இல்லை, நடிகர்கள் இல்லை, எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 25 வருஷங்கிறது மிகப்பெரிய ஒரு 1/4 நூற்றாண்டு தாண்டி கோபி சார் இன்னமும் அதே ஃபயரோடு இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அவரோட நீயான ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது சில டைமில் வந்து ரொம்ப நம்மளே நம்மளை மறந்து அவரை ரசிப்போம். ஒரு அதில் முக்கியமாக ஒரு இதில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லோரும் வந்து வருங்கால கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் உங்களை மாதிரி இருக்கணும் சார், உங்களை மாதிரி இருக்கணும் சார், மொத்தத்தில் கோபி சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு, சார் உங்களை மாறின்லாம் நான் சொல்லலை, உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொன்னோடனே எந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, லட்சக்கணக்கெல்லாம் பார்ப்பாங்க, அப்படி இருந்தாலும் அந்த மனசோட ஒரு விருப்பத்தை ஒரு அப்படி ஒரு நெறியாளர் வந்து ஒரு மனசை கொள்ளைகளிக்கிறதுங்கிறது பேட்டி கொடுக்குறவன் பண்ணலாம். ஏன்னா பேட்டி எடுக்கிறவன் யார், ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவர் பேட்டி எடுத்திருக்காரு. பேட்டி எடுக்கிறவன் பேட்டி கொடுக்குறவங்க தான் மனசு கொள்ளை கொள்வாங்க. ஆனால் பேட்டி எடுக்கிறவங்களும் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திறமை அவருக்கு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய 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 வருஷம் இன்னும் நிறைய ஹைட்டு அவர் ரீச் ஆகணும் ஐயா சொன்ன மாதிரி. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிறப்பு சார், டைரக்டருக்கு நீங்கள் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல டாக்டர் முருகதாஸ் ஆக்சுவலாக அவர் பயங்கர பிஸி ஷெட்யூல், பட் கட்டாயமாக இதுக்கு வரணும்னு அவர் உண்மையாக ஒரு சில நம்பர் விருப்பப்பட்டு வந்தார். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 23 வருட பழக்கம். எனக்கு அதில் ஒன்று ஞாபகம் வந்தது, அதை நான் இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அங்கே அசோக் நகரில் தான் ஆஃபீஸு. மேம் ஃபார் NDTV ஒன்லி தட் வென் த டு டேக் அன் இன்டர்வியூ. ஸோ அப்போ வந்திருந்தப்போ
இப்போ டேரக்டர் வந்துடுவார், இப்போ டேரக்டர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸில் இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போது ஒரு பையன் வந்தாப்பில், ஒரு டிவி சுட்டியில் வந்து இறங்கினாப்பில், நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். எரிச்சல் அனுப்பிச்சு இன்னும் நேரம் டேரக்டரை காணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டேரக்டர் வருவாரா மாட்டாரா? ஏதோ அங்கே இருக்கிற ஒருத்தர் எப்படி பண்ணால் டிவி சீட்டில் வந்து இறங்குறாப்புல. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாரு. அந்த டிவி சீட்டில் வந்து இறங்கின டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஆமாம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரொம்ப சிம்பிளாக ஒரு டிவி சீட்டில் வந்து நான் மிரண்டுட்டேன் சார், சாரி சார், எனக்கு இது நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் சார். இல்லை சார், நீங்கள் வந்த உடனே நான் வந்துடலாம்னு நினச்சேன், வர்றதுக்குள்ளே ஒரு வேலையை போச்சுன்னு சாரி சாருங்கிற இன்டர்வியூ எடுக்கல. பிரம்மி படங்கள் எனக்கு, இவர் என்ன இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அன்றைக்கி என்ன வேவ்லென்த்தில் நாங்கள் பழக ஆரம்பித்தோமோ, அடிக்கடிலாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசாக கிடைக்காட்டிங்க கூட, எங்கேயாவது இப்போ ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேயோ இல்லை திடீர்னு எங்கேயோ சந்திப்போம், திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு வாழ்த்துவார், இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவார். பட் என்ன, நம்ம மேலே அந்த பிரியத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் அன்னைக்கு பார்த்த முருகதாஸை அப்படி இன்றைக்கும் பார்க்குறேன். அப்புறம் அவரே சொன்னது போல் இவ்வளோ நேரம் அவர் ரொம்ப பேசியும் நான் பார்க்கல. இன்றைக்கி இதற்காக பேசியதற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ டைரக்டர், தேங்க்ஸ் அலா, தேங்க்யூ. அவரை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அண்ணா வந்து டென்ஸ் ஆகிட்ட அப்படி, என்னன்னா ஏசி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவரோட காஸ்டியூம் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா செத்தா அவன் காஸ்டியூமர். எனக்கு ஆக்சுவலாக பயம், ஃபுல்லாக எல்லாம் சினி ஸ்டார்ஸாக உட்காந்துருக்காங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தினா வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றது நான் திமுறாலாம் நான் சொல்ல, நான் அண்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். பிகேனூட்ஸ் கோபிநாத் 25 டைட்டில் ஸ்பான்சர். உங்கள் சிந்தனையை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை மற்றும் அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ், ஈ ஸ்பா, எ ஃபேமிலி ரெஜினவேஷன் சென்டர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ATB ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அரோமா அக்மர்கி, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மர்கி. இப்போவே நவ் பே த இப்போவே. தமிழகத்தின் முதல் UPI சேவை நிறுவனம் விவோ V29 சீரிஸ், த மாஸ்டர் பீஸ் மற்றும் வேலமால் நெக்ஸஸ். SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Us Gopinath 25, powered by eSpa Traditional Thailand Massage, A2B Witch Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmargi, Ipope, Now Pay the Ipove, Vivo V29 Series, The Masterpiece, Matrum Velamal Nexus.